ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நல்ல டேஸ்டான உளுந்த வடை எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வெள்ளை உளுந்து, முழு உளுந்து, தொளி இல்லாததை நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைக்கணும். அப்படி அரைச்சாதான் வடை வந்து ரொம்ப எண்ணெயை வந்து குடிக்காது. அந்த அரைச்ச பருவம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் அப்படி போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மிதந்து வரணும். இப்படி மிதந்து வந்தால் தான் நல்லா அரைச்சிருக்கோன்னு அர்த்தம். இல்லை தண்ணியில் அப்படி கீழே அடியிலே தங்கிட்டுனா நல்லா அரைக்கலை. ஸோ இந்த பருவத்துக்கு நம்ம நல்லா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது இதில் நம்ம தேவையான பொருட்களை போட போகிறோம். அது என்னென்னலாம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேன் அது. அதுக்கப்புறம் கறிவேப்பிலை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா, நான் வந்து ஒரு 1.5 பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் மிளகு, கருப்பு மிளகு ஒரு 10 ஒரு 20 இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்னதாக வெட்டி வச்ச இஞ்சி துண்டு, கொஞ்சம் மொறு மொறு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 ஸ்பூன் ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இது சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே வராமல் இருக்கும் அதுக்காக. அதுக்கப்புறம் வடை செய்கிறதுக்கு தேவையான எண்ணெய். வாங்க வடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாவில் நம்ம ரெடியாக வச்சுருக்கூடிய எல்லா பொருளையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோ. மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. வடை சுடுறதுக்கு மாவு ரெடி. வடை சுடுறதுக்கு இப்போ எண்ணெயை நல்லா ஊற்றி சூடாக்கிடும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்டு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு ஃபஸ்ட்டு கையை நல்லா தண்ணியில் முக்கிட்டு வடை மாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணிவிட்டு நல்லா அப்படி ஒரு ஹோல் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இதை சூடாக ரெடியாக இருக்கு எண்ணெயில். இதே மாதிரி எல்லா மாவையும் போட்டுக்கலாம். நமக்கு எந்த ஷேப்பில் வடை வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டு. இது இந்த சைட் வேண்டும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்துட்டு திருப்பி இன்னொரு சைடு போடணும். இப்போ இந்த மாதிரி நல்லா 2 சைடும் பெரட்டி போட்டு வேக வச்சிருவோம். நல்லா செம்மையாக வெந்து வந்திருக்கு. பார்த்தீங்களா, சூப்பரான வடை நமக்கு சூடாக மொறு மொறுன்னு நல்லா ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ காலையில் பொங்கல் இட்லாம் செய்கிறோன்னா சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.